யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷிப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7 தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜே ஜெகா. ஸோ நேற்று சிஎஸ்கே மேட்ச் பரபரப்பாக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பானே சமாஜாலியாக போச்சு இல்லையா? மறுபடியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம தல தோனி வந்து கேப்டன்சியில் உட்காந்துருக்காரு. ஸோ அவரோட கேப்டன்சியில் இந்த மேட்சுமே வின் பண்ணிட்டோம். அப்புறம் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்களோட பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற நிலையில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட கேட்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க. ப்ரோ, மறுபடியும் நம்ம தல தோனி வந்து கேப்டன்சியில் அமர்ந்துட்டாரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது நல்ல விஷயம் தான். ரவீந்திர ஜடேஜாக்கு நல்ல விஷயம் அது, டோனியை விட சொல்ல போனால். ஏன்னா இப்போ அடுத்த வேர்ல்டு கப் வரப்போகுது. ஸோ அதனால் ஜடேஜா அதுக்கு ரெடி ஆகணும். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அவனால் ஹேண்டில் பண்ண முடியாதனால சரி டோனி கொடுத்துருக்கேன். அது பிறந்தனுமே டோனி எடுத்துட்டு அது பெரிய விஷயம். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு யாரும் வந்துட்டு கொடுத்த ஒரு விஷயத்தை வாங்க மாட்டாங்க. அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டான் டீமோட சுச்சுவேஷன் ஒன்று, ப்ளஸ் ஜடேஜாவோட சுச்சுவேஷன் ஒன்று. அது ரெண்டுக்காக தான் அவன் பர்சனலாக அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துருக்கான். பெரிய விஷயம். நேற்று வந்தோடனே வந்து சிஎஸ்கே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு பேக்கப் ஒரு எனர்ஜி கிடச்சிரும் ஏன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்ல விஷயம், டோனி வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. கேப்டன்சி வித்ரியம் பண்ணதில் ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகம், கொண்டாட்டம். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு திரிய அவருக்கு மீண்டும் மீண்டும் கேப்டன் பதவி கொடுத்ததுனால ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டம். நேற்று யாரெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்களோ திரிய கேப்டன் பதவி பண்ணோம் அப்படின்ட்டு எதிர்பார்த்தவங்க மற்ற பேருக்கும் மனசுக்கும் ஒரு ஆறுதல், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாத நேற்று ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சரியான ஓப்பனிங். தோனி எப்போவுமே ஆக்சுவலி அவர் சொன்னார் பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் முன்னாடிலாம் வந்துட்டு நான் ஜடேஜா வந்துட்டு போயிட்டு வந்துட்டு டாஸ் போடுவார், மீதி எல்லாமே வந்து நான் பார்ப்பேன், ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்ச் கண்டினியூஸாக வந்துட்டு தோத்தாங்க. ஸோ லாஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் தோனி சொன்னார், நான் வந்துட்டு ஜடேஜா கிட்டே சொல்லிட்டேன், ஆக்சுவலி நீங்கள் தான் வந்துட்டு உங்களுடைய ஓன் டிசிஷனை எடுக்கணும். ஸோ அது வந்துட்டு ஜடேஜானால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ சடன்லி அந்த ஒரு ஷாக்ட் மூமெண்ட், ஆக்சுவலி ஜடேஜா வந்துட்டு கேப்டன்சி வந்துட்டு வாங்கிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன தலைதான் இருந்தார், ஸோ ரைனா. ஸோ அவர்லாம் குஜராத் லைன்ஸ் ஃபைனல் செமிஃபைனல் வரைக்கும் போயிருக்குது. ஸோ அப்போது அந்த மாதிரி இருந்தால் ஓகே, பட் ஜடேஜா வந்து கேப்டன்சி ஈவன் நானும் ஒரு சிஎஸ்கே ஃபேன்னா நான் அக்செப்டே பண்ணல ஆக்சுவலி. ஸோ அதனால் கரெக்டு, நல்ல டிசிஷன் இது, ஹேண்ட் ஓவர் கொடுத்தது. தலைவுடைய மேஜிக்கே உங்களுக்கு தெரியும், ஜோகிந்தர் சர்மா வச்சே வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு தோனினால ஒரு ஹோப் இருக்கும், இப்போ லாஸ்ட் பால் வரைக்கும் நம்ம வின் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். என்ன ஒன்று, இவர் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த கேப்டன் ரிசைன் பண்ணிடக்கூடாது. அவர் வந்து கேப்டனாலே வந்து கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அவர் தான் கேப்டன். அதனால் அவர் எல்லா பெரிய பெரிய சீனியர் பிளேயருக்கும் அவர் கப்போட விளையாமல் வச்சார். ஆனால் அவர் ஒரு கப் கொடுத்து இந்தியா டீமில் விளையாடிக்கல. தப்பு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும். கிரிக்கெட் ரசிகர் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த வருத்தம் இருக்கும். அது வந்து கஷ்டம். அது வந்து கிரிக்கெட் தோனி வந்து தோனியோட ஹேட்டர் இருந்தாலும் கண்டிப்பாக தோனி வந்து ஒரு கப் கொடுத்து விளையாட முடியல அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். அது எனக்கும் இருக்குது. ஆனால் ரெய்னா ஃபேன் உண்மையில். அதனால் கண்டிப்பாக இந்த ஐபிஎல் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கேப்டன் பண்ணியிருந்தா நம்ம ஃபைனல் போயிருப்போம், கண்டிப்பாக கப் அடிச்சிருப்போம். அவர் வெளில போகும்போது எல்லாருக்கும் கப் வாங்கி கொடுத்த அவருக்கு நம்ம ஒரு கப் கொடுத்து அமைச்சிருக்கலாம். ஆனால் நேற்று வந்து தோனி சொல்லியிருக்காரு போல், நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லோ ஜெர்சியில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ட்விட்டரில் பார்த்தேன். இதை விட பெரிய சொல்ல அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு பிளேயராக இல்லாட்டையும் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு இதில் வந்து எல்லோ ஜெர்சியில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அவர் ஆடணும் அவசியம் இல்லை, 11 பேரில் அவர் டீம் சும்மா நின்னாலே போதுன்றான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. ஏன்னா இத்தனை மேட்ச்சு வரல, இந்த மேட்ச்சு கொடுத்துருக்காங்க. கமிட்டியே கொடுத்தாங்களா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு மேட்ச்சு, நாளைக்கு நேற்று பார்த்த சரியான மேட்ச். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வெற்றி அப்படின்ற மாதிரி, தலை வந்தோன்னு ஒரு வெற்றின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் தாண்டி இப்போ அவர் கேப்டன்ஷில் வந்ததுக்கப்புறம் மொதல் மேட்ச்சு நேற்று வின் பண்ணிட்டோம் மறுபடியும். ஸோ அதை எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, டோனி வந்துட்டு ஆல்ரெடி ஃபார்மில் இருந்தார் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது. இப்போ பிளேயர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ கான்வே உள்ள கட்டு வந்தார், அதுக்கப்புறம் பிராவோ வெளியே உட்கார வச்சாங்க. அப்படினாலும் பவுலிங் லைன் வீக்காக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் அந்த ஸ்கோர் எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் மெயின் பிளான் ஆச்சு. கான்வே நேற்று சப்போர்ட் பண்ணனால அந்த டோனியோட கேப்டன்சி வந்து அங்கே தெரியுது, யார் யார் எப்படி பண்ணணுங்கிற அவர் ரோல் கட்டை கொடுத்துட்டான். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்னு அதுதான் நேற்று நடந்துச்சு. ஆக்சுவலி நேற்று 6 ஓவருக்கு நேற்று நல்ல சரியான பேட்டிங் ட்ராக் அது. 6 ஓவருக்கு அவங்களும் நல்லா அடிச்சாங்க. சன்ரைசர்ஸும் பயங்கரமாக அடிச்சு தான் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அந்த நடுவில் ஒரு 2-3 விக்கெட் அந்த திக்ஷன் அவர் 2 விக்கெட் எடுத்தது மேட்சை திருப்பிச்சு. ஆக்சுவலாக அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. இப்போ வந்து கேப்டன் டோனின்னாவே எல்லாருக்குமே தெரியும், டோனி அந்த சைடு இருக்காருப்பா, அதுவும் கேப்டனாக இருக்காருப்பாருன்னு ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்குமே. கண்டிப்பாக இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, டோனி இருக்காரு டோனி இருக்காருன்ட்டு ஒரு இது இருக்கும். அதனால் எல்லா பேரும் தெரியும், 9 பேர் கேப்டனும் பார்ப்பாங்க. டோனி கேப்டன் எடுத்துட்டாப்புல இனி கஷ்டம் தான். கேஜிஎஃப் மை டோனி.
ஓகே. ஆமா, கேங்ஸ்டர்லப்பா மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். தலா கேப்டன்சியில் வின் பண்ணதுன்றது வந்து ஒரு நான் 60% அக்செப்ட் பண்ணுறேன். பட் 40%ன்றது வந்து ஒரு மேட்ச் நம்ம தோக்குற ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோம் அப்படி தான் இருக்குது. ஜடேஜா கேப்டன்ஷிப்லையும் நம்ம வந்து மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் என்னென்னா, தலை நம்ம அந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலை வந்து நிறைய கைட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நம்ம அதை பார்த்தோம். ஆனால் ஜடேஜாவோட கேப்டன்சியில் நம்ம அதை பார்க்கல. ஜடேஜாவோட கேப்டன்சியில் இன்னொரு என்ன மிஸ்டேக்னா, அப்பயும் தோனி தான் வந்து கைட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் என்னன்னா, ஜடேஜா வந்து அதை ஏன் இன்வால்மெண்ட் எடுத்துக்கலையான்னு தெரியல, ப்ரெஷரப் ஆயிட்டாரு, ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காரு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஜடேஜா பார்த்ததுலேருந்து கேட்ச்லாம் விட்டதா பார்த்ததில்ல. ஆனால் ரெண்டு கேட்ச் ஒரே மேட்ச்ல வர்றது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கம்பேக் கிடைச்சிருக்கு, இதை ஃபாலோ பண்ணி போனோம்னா ஓரளவுக்கு பாசிபிள் இருக்குன்ற மாதிரி தோணுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, இன்னும் நம்மகிட்ட வந்து பவுலிங் சொல்லிக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணவே இல்லை. பேட்டிங் ஃபஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லிவிட்டோம், அதுக்கப்புறம் நல்லா ஆடணும். ஆனால் 200 ரன் அடிச்சும் ஆப்போனண்ட்டை வந்து சேஸ் பண்ணுறாங்கன்னா நம்மகிட்ட ஒன்று பவுலிங் இல்லைனா அர்த்தம். நேற்று சொல்லி தோனி என்னன்னா, என்னோட பவுலிங் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வாரம் 4 சிக்ஸ் அடிச்சாலும் பரவாயில்ல, 2 ஆட் பால் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது மேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த மாதிரி வரைக்கும் யாரும் பண்ணல. மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு, 8 மேட்ச் விளாட்டிட்டோம், ஆனால் 3 தான் ஜெயிச்சிருக்கோம். நடராஜ் ஆப்போசிட் பவுலர்ஸுமே அதை, நடராஜும் சரி உம்ரான் மாலிக்கும் சரி, அவங்களுமே நேற்று ஏதோ சொதப்பன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? உம்ரான் மலிக் ஒரு யங்ஸ்டர் ப்ரோ, எதிர்க்க இருக்கிற எல்லாமே வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸு. ஸோ ரித்துராஜ் காய்க்வாட் வந்து போன சீசன்லேயே வந்துட்டு ஆரஞ்சு கேப் வின்னர்ஸ், கண்டிப்பாக அவர் ஆரஞ்சு கேப் ஹோல்டருடைய முன்னாடி வந்துட்டு நம்ம போலிங் போடும்போது கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் வரும், ஈவன் யார் இருந்தாலும் சரி. இல்லை, அவங்க சொதப்பினாங்க சொல்ல முடியாது, அது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ஸோ ருத்துராஜ் வந்து பக்கா பிளானில் வந்தார், யார் அடிக்கணும், உம்ரான் மலிக் அடிக்கணும்னு, உம்ரான் மாலிக் எடுக்கணும்னு பக்கா பிளான். அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ருத்ராஜுக்கு. ஏன், டோனி வந்தார், அடுத்து அவரால் எடுக்க முடியல உம்ரான் மாலிக் போல, ஒரே ஒரு 4 தான் அடிக்க முடிஞ்சு. உம்ரான் மாலிக் நல்ல போலர், சமயம் வந்துட்டுருக்கு, லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்தார். நேற்று நல்லா பேட்டிங் ட்ராக், அதனால் நமக்கும் செட் ஆகல போலிங், அவங்களுக்கும் செட் ஆகல. 13 ரன்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. நேற்று இவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சின்னு சொல்லலாம், ரெண்டு பேரும் நல்லா விளாண்டாங்க, ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் எல்லா நாளும் அமையாது இல்லை, அதனால் இன்னும் நேற்று அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கு. அதனால் நடராஜையும் நம்ம குறை சொல்ல முடியாது, இம்ரான் மாலிக்கும் குறை சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் நல்ல போலர் தான். அதனால் உம்ரான் மாலிக்கு நடராஜும் நல்லா போட்டார், அவர் தான் ஆக்சுவலாக நல்லா போட்டது மேட்ச். திருப்பினது அவர் தான் லாஸ்ட் 4 ஓவரில் வந்து கண்டெயின் பண்ணது அவர் தான். புவனேஸ்வர் குமார் நல்லா சப்போர்ட் பண்ணார் அப்படி தான் சொல்லணும். நடராஜ் வந்து அதை நல்லா கொண்டு வந்தார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நேற்று பேட்டிங் ட்ராக், அதனால் போலிங் சொல்ல முடியாது. ரெண்டாவது இதில் வந்து டியூ வேறு வரும். ஸோ அதனால் நம்ம ஆளுங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது, சிஎஸ்கே ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ரீசன் வந்து இதுதான், பேட்டிங் ட்ராக், நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். அது இது அவங்க கமெண்டேட்டர்ஸும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, அவங்க எந்த டீம் பவுலராக இருந்துட்டு போகிறோம், நம்ம வந்து சென்னை. ஸோ அந்த ஜெர்சி போட்ட உடனே எல்லாம் அடிக்க தான் செய்வாங்க, நீ யாராவது நான் சென்னை பிளேயர் அவ்வளோதான். அந்த டைமில் அவர்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபார்மு, அதில் அவர் அடித்த அந்த டிரைவு, அதெல்லாம் சரியான ஷாட்டு, எல்லா பவுலர்ஸும் அடி வாங்குவாங்க, அதிலலாம் எதுவுமே இல்லை. ஸோ அது இது பண்ணுறது ஒரு ஓவர் போதும், அதுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 5 விக்கெட்ஸ் ஆல் எடுத்தார், எவ்வளோ பெரிய விஷயம். டேல் ஸ்டெயினுடைய சிஷியம் தான் அவர். ஸோ ஆக்சுவலி ஒரு மேட்ச் ஆகும், நோ ப்ராப்ளம், அதெல்லாம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பவுலிங்லாம் குறை சொல்ல முடியாது, என்னென்னா எதிர்பார்த்த பவுலிங்னா ஒரு 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 ஃபீல்டர் நின்று அந்த இடத்துல பால் போச்சு அப்படின்னா சொல்லலாம். ஸோ ஃபீல்டர் இல்லாத இடத்துல அடிக்கிறாங்க, ஸோ அது பவுலர் குறையே சொல்ல முடியாது. ஒரு அந்த பவுலிங் ஒரு சில பாலை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடலாம். நம்மளோட பேட்ஸ்மேன் நேற்று வந்து அதை யூஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஷாட்ஸ் ஆடினால தான் அவரோட ஸ்கோர் போச்சு. அப்புறம் வந்து நம்ம ருத்ராஜ் அண்ட் கான்வே, ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப் எப்படின்னு இருந்துச்சு? ஒரு மேட்ச் தானே நடந்திருக்கு, போக போக தான் தெரியும். அது வந்து ஃபேஃப்த் பிளேசஸ் ருத்ராஜ் மாதிரி நல்ல காம்போவாக இருந்தாலும் இனிமேல் அடுத்த ஒரு 6 மேட்ச் தான் தெரியும். முன்னாடி ராபின் உத்தப்பா நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் ஆக்சுவலி, அவர் ஸ்டார்டிங்கில் 50s அடிச்சார், அதுக்கப்புறம் இதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபேப் டிப்ளஸி ருத்ராஜ் காய்வக்காடுடைய காம்போ வந்து போன லாஸ்ட் சீசனில் இருந்தது, அந்த மாதிரி இதுவும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா டேவிட் கான்வே ஒரு டெஸ்ட் பிளேயராக தான் நான் திங்க் பண்ணியிருந்தேன், ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மேட்ச் ஆட விட்டாங்க, அதுக்கப்புறம் உட்கார வச்சிட்டாங்க. இது தலை வந்ததுனால அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, கான்வே அடிச்சிருக்கலாம், பட் ஒரு ரெண்டில் போச்சு, ரெண்டு போச்சு, அது ஆகும் ஆக்சுவலி. 98-99 வந்துட்டு அந்த மாதிரி ப்ரெஷர் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஆ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ருத்ராஜுக்கு வந்து நம்ம ஒரு நிறைய வாய்ப்பு கொடுத்தோம், கண்டிப்பாக அவர் வந்து சொதப்பிட்டிருக்கோம், நிறைய வாய்ப்பு கொடுத்தோம். அதே வாய்ப்பு ஒரு 4 மேட்ச் இல்லை 3 மேட்ச் நம்ம கான்வே கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், ஏன்னா ஒரு நியூசிலாந்து பிளேயர் நியூசிலாந்து ஓப்பனிங் இறங்கி ஆடிருக்காரு, அதனால் கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்கலாம். முன்னாடி அந்த ருத்ராஜ் கொடுத்த அதே வாய்ப்பு அவர் கொடுத்தா நிலம வந்திருக்குமா அப்படின்றது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக இது என்னென்னா, அவங்க ரெண்டு கேமும் வந்து ரொம்ப பாசிட்டிவ் கொடுத்தது. எப்படி கொடுத்ததுன்னா, ரெண்டு பேரும் ஆன ஷார்ட்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, கான்வே ஆன ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு, அது எல்லாமே வந்து அந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல கோஆர்டினேஷன், ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ருத்ராஜ் வந்து விளையாடணும், ஸோ அடிக்கணும். ஏன்னா ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா 6-6, 4-4 ஆறாரு, கான்வே வந்து சிங்கிள் கொடுத்துட்டு இருந்தார், அது எல்லாமே தலை தோனினால வந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, இத்தனை நல்ல இந்த அவருக்கு கான்வே 2வது மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துருக்காப்புல, சும்மா சொல்லக்கூடாது. நேற்று ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. டோனி ரேர் வரைக்கும் இந்த செட் அப்படியே கொடுத்துருவாப்புல, நல்லா ஆடுறாங்க.
பின்னாடியும் பேக்கப் பேட்டிங் வச்சுருக்காங்க, பவுலிங்கு கொஞ்சம் இல்லை, ஃபீல்டிங் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. முகேஷா அவனை பிடிச்சி போட்டு அடிக்கணும்னு தான் இருக்காங்க. அவன் ஒரு பாலும் பிடிக்க மாட்டேங்கிறான், எதுக்கு வச்சிருக்கானு, ஏதோ நாலு விக்கெட்டை நேற்று எடுத்து விட்டான் கண்ணை முடிச்சு. ஏன்னா ஜடேஜா பேடப் பண்ணி மறுபடியும் 11th ஓவரில் ஜடேஜா பேடப் பண்ணார், டக்குன்னு பார்த்தா 17 ஓவரில் விக்கெட் விடல, டக்குன்னு பார்த்தோன்னா தோனி பேடப் பண்ணிட்டார். நல்லா கைட் பண்ணி பேசி பழகி நல்லா கொடுக்குறாரு அப்படின்றதுனால ஸோ தோனி கேப்டன்ஷிப் நல்லா இருக்குது. வேற லெவலில் அவங்க பார்ட்னர்ஷிப் நான் நினச்சேன். இப்போ நம்ம ஒரு சேசிங் பண்ணும்போது ஒரு ஃபைனலில் போயிட்டு பவர் பிளேயில் வந்துட்டு விக்கெட்டு விழுந்தாலும் அந்த 36 run 40 run அந்த பவர் பிளேயில் ப்ளே பண்ணும்போது நான் நினைப்பேன் கண்டிப்பாக மேட்ச் நம்ம கிட்டத்தான் 20 run அந்த நேரத்தில் ஒரு உணர்வு வந்துச்சு. நேற்று அந்த பவர் பிளேயில் விக்கெட் கொடுக்காமல் ஆடும் போது கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைய முடியாது, கடைசி வரைக்கும் போகணும்னு நினச்சேன். அந்த கடைசி நேரத்தில் அந்த 1 run மிஸ் ஆகிய கேக்வாடு அவுட் ஆனது ரொம்ப வருத்தமாக இருக்காருல்ல. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து 31 matches வந்து 1000 போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி சச்சின் சார் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ருத்ராஜ் அதுக்கு தான் எடுத்தாங்க, நல்ல ஒரு இது பொட்டன்ஷியல் இருக்குனால தான் அவர் எடுத்து. ஆக்சுவலாக சச்சினோட ருத்ராஜ் இன்னும் சீக்கிரமாக பண்ணார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 match விளாடவே இல்லை ருத்ராஜ். அடுத்து ஒரு போன சீரீஸில் ஒரு ஆரஞ்சு கேப் அடிச்சார், இந்த சீரீஸில் இப்போ தான் வந்துட்டுருக்காரு. சச்சின் வந்து கன்சிஸ்டண்டாக விளாண்ட ஒரு பிளேயர், அவரும் 31 innings, இவரும் 31 innings, இவர் வந்து 34 நினைக்கிறேன் ரைனா. ஸோ ரைனாவுமே கன்சிஸ்டண்டான பிளேயர்ஸ் ரெண்டு பேரும். ஆனால் ருத்ராஜ் வந்து திடீர்னு வந்த ஒரு ஆள், கரெக்டான டைமில் எடுத்துகிட்டு வந்தார் டோனி. ஆனால் ஃபஸ்ட்டு சீரீஸ் அவங்களுக்கு சீசனில் அவங்களுக்கு செட் ஆகல, ஆனால் அடுத்த 2 seasons நல்லா விளையாடுறாரு. நல்ல இளம் பிளேயரு, சின்ன வயசு, அதனால் வந்துட்டு அவருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதனால் வந்து சிறப்பான முறையில் விளையாடுறாரு. அவருக்கு வந்து வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்தி நல்லா விளையாடணும், இன்னும் நல்லா விளையாடணும் கேக்வாடு. அவருடைய விளையாட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அது வந்து சச்சின் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா சச்சினுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. தோனி இறங்கும் போது பார்த்துருப்பீங்க கிரவுண்டே ஏந்து நின்று கரகோஷம் பண்ணுச்சு. ஸோ சச்சினும் அதே மாதிரி தான், அவருக்கு அந்த ப்ரெஷரில் ஆனார். இப்போ நம்மளால் வந்து அந்த ப்ரெஷர்லாம் இல்லை. ஸோ அவர் கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணி அடிச்சிட்டார். இன்னும் ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா இன்னும் ஈஸியாக 1000 to 2000 மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம டீமில் நம்ம நேற்று ஜெயிச்சிருந்தாலுமே ஃபீல்டிங்கில் நம்ம அங்கே சொதப்பின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? எல்லா டீமுக்கும் ஆகும் போகிறது. ஆக்சுவலி ஃபீல்டிங்கில் சொதப்பிறது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஓவர் ப்ரெஷர். வேர்ல்டு கப் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கணும், டீமும் வின் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நாக் அவுட் பொசிஷனில் நம்ம இருக்கிறோம், ஐபிஎல் ட்ரோஃபியும் இருக்குது, வேர்ல்டு கப்பும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே கரெக்ஷன் நம்ம பண்ணணும் நெக்ஸ்ட் மேட்ச்சில். பட் அண்ட் அட் த டைம் ஸ்கோர் போர்டு கொஞ்சம் அதிகமாக அடித்ததுனால, 200 something அடித்ததுனால நம்ம வின் பண்ணிட்டோம். அது இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும். அது ஏன்னா ஜடேஜாவே 2 catch விட்டாரு, அதுலேயே மனசு போச்சு எனக்கு. இன்னும் ஜடேஜா 2 catch விட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி அதான் ப்ரெஷரு. அது ஏன்னா அவருக்கு 2 விஷயம் மைண்டில் ஓடும், ஒன்று மேட்ச் ஜெயிக்கணும், இன்னும் வேர்ல்டு கப் வரப்போகுதுன்னு ஓடும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஓவர் ப்ரெஷர் அவருக்கு. இப்போ ரோஹித் சர்மா அதுதான் விஷயம், அவர் டீம் அங்கேருந்து சரியான டீம் ஃபார்ம் பண்ணாமல் விட்டுருந்தாரு. இப்போ தான் அவர் ஒரு தமிழ் பையன் ஒரு எட்டு வந்தார், திடீர்னு ஒரு தமிழ் பையன் எடுத்துகிட்டு வந்தார், அது இதாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக போக போக தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் அந்த வேர்ல்டு கப் ப்ரெஷர் தான், ஐபிஎல் வந்து செகண்டரி தான். ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்ட்டு தான் ப்ரோ, எல்லா டீமுக்கும் கம்பல் பண்ணும்போது நம்ம டீம் ரொம்பவே ஒஸ்ட்டு. 19 catch கிட்ட விட்டுருக்காங்க இந்த ஐபிஎல் சீசன். ஆமாம் பரவாயில்ல, டோனி வந்தோடனே ருத்ராஜ் நல்லா ஆடுறாப்புல, அப்புறம் தூபே வெளியே வச்சார்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கப்பா அப்படின்னு மாதிரி. ஆமா 2-3 catch விடுறான் அவன், இதுக்காக முகேஷையும் கொஞ்சம் வெளியே வச்சா டோனிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப மனசு வருதுமா இருக்கு. ஜடேஜாலாம் ஒரு கேட்ச் விடுவாருன்ட்டு நம்மளா நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, ஏன்னா ஒரு ஜடேஜாலாம் வந்து மெயின் ஃபீல்டர், மெயின் கேட்ச், எவ்வளோ ஒரு ட்ரை பிடிக்க முடியாத கேட்ச் கூட ட்ரை பண்ணி பிடிப்பாரு ஜடேஜா. அவர் விடமெல்லாம் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும். ஆமாம் ரொம்ப ஃபீலாக இருக்குது. லிக்லெஸ் புரான் அவருடைய கேட்ச், 3 catch ட்ராப், அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா இன்னும் அந்த ஸ்கோர் வந்திருக்காது, நம்ம வந்து இன்னும் ஒரு 50 runல நம்ம ஜெயிச்சிருப்போம். அடுத்து நம்ம சிஎஸ்கே வந்து எப்படியாச்சும் நம்ம ஃபைனல் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தோனி இருக்கிற வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அது மாற்றம் இல்லை, 100% எதிர்பார்க்கலாம் தோனி இருக்கிற வரைக்கும். கண்டிப்பாக ப்ரோ டைம் இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த குஜராத் டைட்டன்ஸ், அப்புறமா வேறு ஒரு டீம் வந்துட்டு போயின்னு இருக்குது லக்னோ. ஸோ ஒரு ரெண்டு இருக்குது, இன்னும் 10 teams வேறு, கொஞ்சம் கஷ்டம் தான். ரன் ரேட்டில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், கண்டினியூட்டாக நம்ம வின் பண்ணிட்டே இருந்தால் ரன் ரேட் தான் நம்மளது வந்து பெட்டராக கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மக்கள் சிஎஸ்கே மேட்சஸை பற்றி எவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து பதில் சொன்னாங்க, அண்ட் முக்கியமாக நம்ம தலை தோனி வந்து மறுபடியும் கேப்டன்சியில் உட்காண்டாரு. ஸோ அதை பற்றி வந்து எப்படி இன்னெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க, அண்ட் இதே மாதிரியே வந்து மேட்சஸ் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஹோப் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்குமே சம சுவாரஸ்யமாக சொன்னாங்க இல்லையா. ஸோ அடுத்த ஒரு வீடியோலையும் இதே மாதிரி சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் மற்ற டீம்ஸை பற்றியும் ஐபிஎல் பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜெகா. அண்ட் மறக்காமல் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன்.